தத்பருசாய வத்மகே பக்கருதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 2/4/2020 பிகாரி வருடம் பங்குனி மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய தேதி நவமி. 9:29 பின்பு தசமி. நட்சத்திரம் புனர்பூசம். பிற்பகல் 2:36 பின்பு பூசம். நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை. மதியம் 12:30 1:30 வரை. ராகுகாலம் மதியம் 1:30 3 வரை. யமகண்டம் காலை 6:00 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மூலம் போராடும் ஸ்ரீ ராம நவமியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 2, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அமைப்பும் சிறப்பும் அதிகமாகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சாரப்படி ஏனைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சந்தோஷமான சூழல் அதிகரிக்கும். புதிய திட்டமிடுதல், புதிய புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள், புதிய சிந்தனையை வெளிப்படுத்துதல் இதுவெல்லாம் அதிகரிக்கும். பொதுவாகவே பேச்சு போட்டி, ஓவியப் போட்டி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு பெரும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய, திடீர் பிரபலங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பருவத்தையோ உருவத்தையோ பார்த்து பாதம் ஆறாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அக்னி லிங்க பெருமாள். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KL. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு புத்தி கூர்மையும் பொறுப்புணர்வும் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். ஜென்மராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். கற்பனை வளம் உள்ளவர்களுக்கு, கற்பனை திறன் உள்ளவர்களுக்கு, அதே சமயம் தத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து எழுதுபவர்களுக்கு, கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு, இவங்க எல்லோருக்குமே எதிர்பார்த்ததுக்கு மேலான ஏமாற்றம் இல்லாத வருமானமும் திடீர் பிரபலியமும் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உடுத்தும் ஆடைகளில் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பட்டத்தரசி அம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OC. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு 16 வகையான செல்வங்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாளை சொல்லலாம். ராசி அதிபதி புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால எல்லா விதமான செல்வங்களும் நேர்மையான வகையில், நேர்த்தியான வகையில் கிடைக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். கீர்த்தி என்று சொல்லக்கூடிய புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு உருவாகும். பொதுவாகவே நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாம்பூல தட்டும் தளவாள இலையும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோரம்ப கணபதி. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LS. கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வமும் கீர்த்தியும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவானும் சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. சத்தம் இல்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். சாதாரண காரியங்களுக்கு கூட முயற்சி இல்லாமலேயே அசாதாரணமான பிரபல்யங்களை சந்திக்க முடியும். கலையுலக சம்பந்தப்பட்ட, அரசியல் சம்பந்தப்பட்ட ஆசைகள் ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மதம் மாற்று சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர அண்ணாமலையார். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DK. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு காதல் உறவுகளில் கவனம் செலுத்த வேண்டிய நல்ல நாள். பொதுவாகவே ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால ஏறுக்கு மாறான சிந்தனைகள் அதிகரிக்கும். அதில் யதார்த்தத்தை வளர்த்திக்கிறது நல்லது. அதே மாதிரி சத்துருஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் தானாகவே விலகும், அல்லது எதிர்ப்புகளை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய பக்குவமான சூழ்நிலைகளும் உருவாகும். விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய இன்றைய நாளில் எல்லா இடங்களிலும் பணிவாகவும் தேவைப்பட்டால் பக்குவமாகவும் செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜலகண்டேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZT. கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சொத்து சேர்க்கையும் சுகபோகமும் ஏற்படக்கூடிய நல்ல நாள். பொதுவாகவே செவ்வாய் பகவானுடைய அம்சம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த அசையா சொத்துக்களை வாங்க முடியும். அசையா சொத்துக்கள் மீது இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். வாகன சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பார்க்கிற பார்வையில் பதட்டம் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி செல்வநாஜகி. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK.
துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்டப்பட்ட காலங்கள் மாறக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றிகரமான ஒரு வளர்ச்சியை சந்திக்க முடியும். பக்கத்து பூமி அல்லது வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். விவசாய சம்பந்தப்பட்ட வகையில் மகசூல் அதிகரிக்கக்கூடிய பாக்கியங்களும். போர்வெல் சம்பந்தப்பட்ட, செங்கல் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவங்க, போர்வெல் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானங்களும் பெரிய ஒப்பந்தங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொது சேவையில் ஈடுபாடு காட்டுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னமார் சுவாமி. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CM. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வாகன சேர்க்கை ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே வாகனாதிபதி ராசி அதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால பயணங்கள் சம்பந்தப்பட்ட, டிராவல் சம்பந்தப்பட்ட, போக்குவரத்து சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்கள் புதிய புதிய பெரிய பெரிய வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை சந்திக்க முடியும். இருக்கிற வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இருக்கக்கூடிய கடன் தொல்லைகளை குறைக்கக்கூடிய அளவுக்கு வருமானங்களை சந்திக்க முடியும். சாதாரண ஆட்டோ ஓட்டுநராக இருந்தாலும் அல்லது வந்து சாதாரண கால் டாக்ஸி ஓட்டுநராக இருந்தால் கூட சொந்த வாகனம் வாங்கக்கூடிய உங்களுடைய அடிமனது ஆசை பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தான தர்ம காரியங்களில் அக்கறை செலுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் படவீட்டம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SQ. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உச்சகட்ட நன்மைகளை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள். ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால ஏற்றங்களும் எதிர்பாராத மாற்றங்களும் சந்திக்க முடியும். ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இதுமறையில் இருந்த தொய்வு நிலை ஓரளவு விலகும். எல்லா வகையிலும் வந்து ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய எதிர்பார்ப்பான காரியங்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தண்ணீரை எக்கணமும் சிக்கனமாக பயன்படுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேம்புலியம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் செண் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BU. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இடமாற்றமும் பணி மாற்றமும் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. பொதுவாகவே நம்ம இருக்கிற வீடு வாடகை வீடாக இருந்தால் கூட அந்த வாடகை வீட்டில் வந்து கொஞ்சம் வசதியான வாடகை வீடு பார்க்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். அதே சமயம் என்னதான் வாடகை வீடாக இருந்தாலும் நம்ம சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் இல்லையா, அந்த ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். உங்களுடைய ஜுய சாதகத்தில் செவ்வாய் பகவனுடைய அம்சம் நல்லா இருந்தது அப்படின்னா சொந்த வீடு அப்படிங்கிறது பெரிய ஆடம்பரமான வீடு வாங்கக்கூடிய ஆசைகளும் இன்றைய நாளில் அரங்கேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துவரப்பருப்பு பொங்கல் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஓம்கார சுயம்புலிங்கம். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KA. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பயணங்களால் லாபம் கிடைக்கக்கூடிய அம்சமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. சுகஸ்தானாதிபதி சரியாக இருக்கிறதுனால, சாதகமாக இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் சேமங்கள் அதிகரிக்கும். நீண்ட நாள் நோய் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மருத்துவர்களுக்கு சேவை சம்பந்தப்பட்ட துறையில் ஆர்வம் அதிகரிக்கும். அதே சமயம் மருத்துவர்களுக்கு பணிச்சுமை அதிகரித்தால் கூட பெருமையான நிகழ்வுகளும் உருவாகக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் பைரவராஜ வித்மகே என உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மசக்தி அம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LY. மீனராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய திவ்யமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. பொதுவாகவே சாமி சம்பந்தப்பட்ட, ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீக சம்பந்தப்பட்ட, அதாவது போகாத புண்ணியத்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடந்த காலங்களில் கடந்த வருஷங்களில் செய்த பாத யாத்திரைக்கான பலமான புண்ணியம் இன்றைய நாளில் பக்குவமாகவே தேடி வரும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விருப்பப்பட்ட வாழ்க்கையை எதிர்பார்ப்பதை விட விதிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு தயாராவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமுக ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட எண் 5, அலுங்குளமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DI. இன்றைய ஆன்மீக தகவலில் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை விளக்கிறதுக்கு அல்லது எதிர்ப்புகளை முறியடிக்கிறதுக்கு எந்த மாதிரியான ஒரு வழிபாடு அல்லது பிரார்த்தனை அல்லது பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே தொழில் அப்படிங்கிறது எந்த மாதிரியான தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் வந்து தேவையில்லாத ஒரு போட்டி, தேவையில்லாத ஒரு பொறாமை அல்லது தேவையில்லாத ஒரு சூழ்ச்சிகள் இருந்துகிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது அது சிறுந்தொழிலாக இருந்தாலும் சரி, குறுந்தொழிலாக இருந்தாலும் சரி, பெருந்தொழிலாக இருந்தாலும் சரி, அந்த தொழிலில் வந்து தேவையில்லாத ஒரு போட்டி பொறாமைகள் இருந்துகிட்டு இருக்கும் அல்லது எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட சூழ்ச்சிகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரியான எதிர்ப்புகள் இருந்து நான் தொழிலில் விலகணும். அந்த எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பாதிக்க
கூடாது. போட்டி பொறாமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தொழிலில் வந்து சுமூகமாக இருந்தால் பரவாயில்ல, சமாதானமாக இருந்தால் பரவாயில்ல, அளவுக்கு அதிகமாக போகும்பொழுது உங்களுக்கு ஆபத்து வரும் இல்லையா. அந்த மாதிரி தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் விலகி ஆபத்து இல்லாமல் ஆதாயத்தோடு தொழில் நடக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து எந்த மாதிரியான வழிபாடு, எவ்வளவோ வழிபாடு எவ்வளவோ பரிகாரங்கள் இருந்திருந்தால் கூட சுருக்கமான ஒரு வழிபாடு பரிகாரம் இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்குறோம். அதாவது உங்களுடைய தொழிலில் வந்து தேவையில்லாத போட்டி பொறாமைகள் இருக்கும் பொழுது அந்த தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகளிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வாரம் அதாவது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அல்லது அமாவாசை வரக்கூடிய திதிகளில், அதாவது 15 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த அமாவாசையாக இருந்தாலும் சரி, அடுத்து 15 நாளில் வரக்கூடிய பௌர்ணமியாக இருந்தாலும் சரி, இந்த அமாவாசை அல்லது பௌர்ணமி திதிகளில் வந்து 21 எலுமிச்சம்பழம் அதாவது லெமன் என்று சொல்லக்கூடிய 21 எலுமிச்சம்பழத்தை வந்து மாலையாக கோர்த்து அந்த மாலை அந்த எலுமிச்சம்பழ மாலையை வந்து துர்கை அம்மனுக்கோ அல்லது வன பத்ரகாளி அம்மனுக்கோ, நல்லா தெரிஞ்சுங்க, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் துர்க்கையம்மன் இருந்தால் துர்க்கையம்மன் சன்னதிக்கு போகலாம், அல்லது பத்ரகாளி அம்மன் இருந்ததுன்னா பத்ரகாளியோட சன்னதிக்கு போகலாம். அந்த மாதிரி காளியம்மன் சன்னதியிலேயோ துர்க்கையம்மன் சன்னதியிலேயோ அந்த துர்க்கையம்மனுக்கு அல்லது காளியம்மனுக்கு இந்த 21 எலுமிச்சை கோர்த்த இந்த மாலையை அணிவிச்சு அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு தொழில் ரீதியான வகையில் தொழிலுக்கு என்ன பெயர் வச்சுருக்கீங்களோ அந்த பெயரில் தொழில் ரீதியான இருக்கக்கூடிய பெயரில் வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த அர்ச்சனை பண்ணினதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த அர்ச்சகர்கிட்ட அந்த மாலையை கேட்டு, அதை இந்த நீங்கள் கொடுத்த மாலையை இல்லாவிட்டால் கூட ஏதாவது ஒரு மாலை துர்க்கையம்மனுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய அல்லது காளியம்மனுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த விக்கிரகத்துக்கு அணிவித்த லெமன் மாலையை உங்களுக்கு கொடுப்பார். அவர் கையால் கொடுக்கக்கூடிய அந்த லெமன் மாலையை வாங்கி வந்து உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்தில் முன்னாடி நிலவிலே அதாவது நிலவாசல் படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிலவாசல் படியில் வந்து நீங்கள் வந்து மாட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு இந்த மாதிரியான தொழில் ரீதியான வகையில் வரக்கூடிய சின்ன சின்ன எதிர்ப்புகளும் சின்ன சின்ன போட்டிகளும் சின்ன சின்ன பொறாமைகளும் விலகக்கூடிய பாக்கியத்தை சந்திக்க முடியும். நம்ம வந்து ஒரே ஒரு முறை இந்த மாதிரியான மாலை வாங்கி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா வருஷம் முழுவதும் பாக்கியம் தரும், நல்லது நடக்கும் நினைக்க வேண்டியதில்லை. 15 நாட்களுக்கு ஒரு முறை கண்டிப்பாக இந்த மாதிரி அதாவது அமாவாசை அதே மாதிரி பௌர்ணமி திதிகளில் இந்த மாதிரி அம்மன் சன்னதியில் துர்க்கையம்மன் சன்னதியிலேயோ அல்லது காளியம்மன் சன்னதியிலேயோ லெமன் மாலை வாங்கி போட்டுட்டு அதற்கப்புறம் அங்கே கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு லெமன் மாலையை வாங்கி உங்களுடைய அந்த வியாபார ஸ்தலத்தில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிலைவாசலை மாற்றுறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். நிலைவாசலில் மாற்ற முடியாத ஒரு சூழல் இருந்தது அப்படின்னா உங்களுடைய சாமி அதாவது சாமி படத்துக்கு முன்னாடி இந்த லெமன் மாலையை வச்சுக்கிட்டா எலுமிச்சம்பழ மாலையை வச்சுக்கிட்டா போதுங்க. எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த எதிர்ப்புகள் தவிடுபடியாகக்கூடிய சூழலை கொடுக்கும். அகில உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை எதிர்ப்புகளையும் அடியோடு தவிடுபடியாகக்கூடிய அற்புதமான சூழல்களையும் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த எலுமிச்சம்பழ மாலைக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.